பெயர் ரணில் முருகன் நிலை தீவிரம் மத்திய வங்கி விவகாரத்தில் அம்பலம் பொதுமக்களுக்கான முக்கிய தகவல் இன்று முதல் நடைமுறை அடுத்த வாரம் முற்றாக முடங்கவுள்ள சூவை கடும் நெருக்கடியில் நாட்டு மக்கள் இலங்கையில் பாடசாலை நாட்கள் குறைப்பு தொடர்பில் கல்வி அமைச்சரின் புதிய அறிவிப்பு 3400 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு சொந்தக்காரரான மகிந்தவின் மகள் மத்திய வங்கியின் ஆளுநராக தினேஷ் வீரகொடியை நியமிக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் பதவிக்காலம் இம்மாத இறுதியில் நிறைவடையவுள்ளது தினேஷ் வீரகொடி பிரதமரின் பொருளாதார ஆலோசகராகவும் வங்கிகளின் முன்னாள் தலைவராகவும் இருந்துள்ளார் நந்தலால் வீரசிங்கவுக்கும் பிரதமருக்கும் இடையில் கருத்து மோதல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இலங்கை மத்திய வங்கி அதனை இதுவரை நிராகரித்துள்ளது எனினும் பிரதமரின் கோரிக்கைக்கு ஜனாதிபதி இதுவரை சாதகமான பதில் வழங்கவில்லை அமைச்சர் நிகழ்ச்சி நிரல் வர்த்தமானியில் வெளியிடப்படும் போது இலங்கை மத்திய வங்கி நிதியமைச்சகத்தின் கீழ் பதிவிட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது நடைமுறை நெல் சந்தைப்படுத்தல் சபையிடமுள்ள 43,000 மெட்ரிக் டன் நெல்லை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்று முதல் இவ்வாறு விநியோகம் செய்யப்படவுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கு மிக சதுச கூற்றுறவு நிலையங்கள் மற்றும் சிறப்பான அங்காடிகள் ஊடாக நிவாரண விலையில் அரிசியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிவப்பு மற்றும் வெள்ளை கொழுக்கு அரிசி 1 கிலோ 197 ரூபாவுக்கும் நாட்டரிசி 1 கிலோ 199 ரூபாவுக்கும் சம்பா அரிசி 205 ரூபாவுக்கும் கீரிச்சம்பா 215 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய முடியும் நுகர்வோருக்கு நிவாரண விலையில் அரிசியை வழங்கும் வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் டீசல் தட்டுப்பாட்டினால் அடுத்த வாரம் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கும் என இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையினால் வழங்கப்படும் டீசல் தற்போது பற்றாக்குறையாக உள்ளது டீசல் இன்மையால் இன்றைய தினம் பெருமளவான பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை நாளைய தினம் இந்த நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் எரிபொருள் வழங்கப்படாமையால் அடுத்த வாரம் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேபோலே அடுத்த வாரத்தில் பாடசாலை போக்குவரத்து சேவைகளும் தடைபடும் அபாயம் உள்ளதாக அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் மெல்ஸ்ரீ டி சில்வா தெரிவித்துள்ளார் டீசலை பெற்றுக்கொள்வது மிகவும் சிரமமாக உள்ளது இதன் காரணமாக பாடசாலை பேருந்து சேவையிலிருந்து பலர் விலகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பாடசாலை நாட்களை குறைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை பிரிவுகளாக பிரித்து வாரத்தில் 3 நாட்கள் பாடசாலைக்கு அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு கல்வி அமைச்சரிடம் இந்த யோசனையை முன்வைத்துள்ளது எரிபொருள் நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்களுக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகன் ஜோசிதர் ராஜபக்ஷ தனது 34வது வயதில் 3400 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் என சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது நாட்டு மக்களின் சாபத்துடன் ஜோசிதர் ராஜபக்ஷ இன்றைய தினம் தனது 34 வயது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் என அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது தனது 34 வயதுக்கேற்ப அவர் 3400 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் ஆகிவிட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த 9ஆம் தேதி அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் பிரதான திட்டங்களை மேற்கொண்டவர் ஜோசிதர் ராஜபக்ஷ என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனினும் இதுவரையில் ஜோசிதவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை அதனையும் திட்டமிட்ட ஜோசிதர் 9ஆம் தேதி அதிகாலை சிங்கப்பூருடாக மெல்பர்ன் நகரத்திற்கு சென்ற நிலையில் அங்கிருந்து பெர்த் நகரத்திற்கு சென்றுள்ளார் கோட்டாபய ரணில் முருகன் நிலை தீவிரம் மத்திய வங்கி விவகாரத்தில் அம்பலம் பொதுமக்களுக்கான முக்கிய தகவல் இன்று முதல் நடைமுறை அடுத்த வாரம் முற்றாக முடங்கவுள்ள சூவை கடும் நெருக்கடியில் நாட்டு மக்கள் இலங்கையில் பாடசாலை நாட்கள் குறைப்பு தொடர்பில் கல்வி அமைச்சரின் புதிய அறிவிப்பு 3400 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு